வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கு வெளியான நல்ல செய்தி. இந்தியாவில் கிராமப்புறங்களில் சமையல் எரிபொருளாக விறகு, நிலக்கரி, மாட்டுச்சாணம் ஆகியவை பயன்படுத்துவதற்கு பதில் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்த வேண்டும் என மத்திய அரசு இவர்களுக்கென்று பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. அதிலும் குறிப்பாக சென்ற 2016 வருடம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 9 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். இத்திட்டத்தின் கீழ் இணைவதற்கு 18 வயது மேற்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களாக இருக்க வேண்டும். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மானியத் தொகையும் வழங்கப்படும். ஆனால் கொரோனா காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தது. அது மட்டுமின்றி சிலிண்டரின் விலையும் ஒவ்வொரு மாதமும் புது உச்சத்தை தொட்டது. அத்துடன் அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டதால் சென்ற 2020 வருடம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு மானியம் வழங்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டது. பின் கொரோனா பரவல் குறைந்ததை அடுத்து இந்த திட்டத்தில் உள்ள ஒரு சிலருக்கு மானியம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சென்ற சில தினங்களுக்கு முன் மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்பிஜி மானியம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது அவர் கூறியதாவது, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ₹200 மானியத் தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் இதனை செயல்படுத்த வருடத்திற்கு 6,100 கோடி ரூபாய் வரை அரசுக்கு செலவாகும் என கூறியுள்ளார். அத்துடன் நாட்டில் பணவீக்கம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு சாமானிய மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.